நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு அன்னூர் சொக்கம்பாளையம் பகுதியில் உள்ள பெனவலன் சர்வதேச பள்ளியில் அசத்தலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த 2020 முதல் தமிழகத்தில் பள்ளிகள் மூடப்பட்டன. பின்னர் 2020-21 கல்வியாண்டில் ஆன்லைன் மற்றும் கல்வி தொலைக்காட்சியின் வழியாக ஆசிரியர்கள் வகுப்புகளை நடத்தினர். இந்நிலையில் கொரோனா தொற்று தற்போது கட்டுக்குள் வந்துள்ளதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. அதன்படி கோவையை அடுத்த அன்னூர் சொக்கம்பாளையம் பகுதியில் உள்ள பெனாவலன் சர்வதேச பள்ளியில் வகுப்புகள் மீண்டும் துவங்கப்பட்டது. மாணவ மாணவிகள் மீண்டும் பள்ளிக்கு வருவதை விழாவாக கொண்டாடும் வகையில் மாணவ மாணவிகளுக்கான வரவேற்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளியின் நிறுவன தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் கழுத்தில் மெடல் அணிவித்து மேலதாளம் முழங்க ஆசிரியர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் என அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. பள்ளியின் செயல்பாடு குறித்து அதன் நிறுவனர் ராஜேந்திரன் கூறுகையில், தங்களது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை, மனித நேயம், தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்க்கும் விதமாக பாடத்திட்டங்களை ஆசிரியர்கள் பயிற்றுவிப்பதாக கூறியவர், அதனுடன் சேர்த்து அனைத்து விதமான விளையாட்டு திறன்களையும் ஊக்குவிப்பதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தேசிய சேவா சங்க தலைவர் தேவராஜ், செயலாளர் திருவேங்கடம் மற்றும் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சவுந்தர் ராஜம் உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நமது தமிழக அரசு 1 முதல் 8 வரை பள்ளி துவங்கலாம் என்ற அறிவிப்பின்படி எங்கள் பெனவலன்ஸ் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அன்னூர் அருகே சொக்கம்பாளையம் என்ற இடத்தில் நிறுவியுள்ளோம். எங்களுக்கு இது முதலாம் ஆண்டு. மாணவர்களை சிறப்பாக வரவேற்க வேண்டும் என்பதாலும், அவர்களை ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்பதாலும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிகழ்த்தியுள்ளோம்.